இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைசஸ் தான் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஃபுல் மெட்டாவர்ஸ் போகிறாங்க. பட் சொல்கிறேன் இவ்வளோ நாள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் தான் பேசிக்காக இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நம்ம ப்ரோக்ராம்ஸு இல்லை சாஃப்ட்வேர்ஸோ எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இங்கே யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதோ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லி லைக் என்ன சொல்கிறது உங்களை ப்ளாட் பண்ண விரும்பலை, இவ்வளோ இருக்குது இது பண்ணலாம் அது பண்ணலாம் வாட் எவர். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு மட்டும் வாட்சி லைக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லைக் ஜாவான்னு ஒன்று இருக்குது, ஜாவாலாம் நமக்கு நிறைய காமெடியில் பார்த்துருக்கோம், கூட பார்த்துருக்கோம் ஜாவா சுந்தரேசா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டில் ஈவன் என்ன சொல்கிறது ஜாவா தெரிஞ்சால் இன்றைக்கி வரைக்கும் பிழைச்சிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்லாம் வெறும் ஜாவா மட்டும்தான் படித்தான், கிட்டத்தட்ட இப்போது நல்லாவே தெரிலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜாவா அப்புறம் இப்போ பைத்தான் வந்து பீக்கில் வந்துட்டு இருக்கு, பைத்தான் பிஹெச்பி ரூபி ஏஎஸ்பி டாக்குமெண்ட் கோ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அப்போ எஸ்பி வந்து. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதெல்லாம் எழுதியிருப்பா இல்லையா. ஸோ இது வந்து இப்போ நான் கிட்ட சொல்லி ரொம்ப ப்ளாட் பண்ண விரும்புகிறோம் உங்கள் மைண்டை. பட் இதில் தான் ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபீல்டில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கோபால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து 1960 ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப் இயர். ஓகே, அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு தான் லைக் சி வந்துருக்கு. ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எங்கேனா ஒரு இன்டர்வியூவில் இல்லை சம்திங் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜிகே காலேஜுக்கு சம்திங் யூஸ் ஆகும். ஓகே, 10 இயர்ஸ் கோபால் வந்து எப்போ வந்திருக்குன்னா 1959 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் அப் இயர். ஓகே, இதில் என்ன ஒரு ஜோக்னா இப்போ வரைக்கும் கரண்ட் என்ன சொல்கிறது டில் 2024 ரைட்டியா 22 இப்போ வரைக்குமே கோபால்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். பிகாஸ் அது அதோட பவர் அப்படி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாமே. அது என்ன பவர் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட இந்த செஷன்லேயே அப்படியே சொல்லிடுறேன் சரியா. பட் ஃபுல்லாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல, பட் சூன் யுவர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி தான் சொல்ல முடியும். பட் இன்றைக்கு வரைக்கும் இந்த கோபால்ட் வந்து இருக்குது, இதுக்குமே டிமாண்ட் இருக்குது, ஆளுங்களை இன்றைக்கும் ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை புதுசாக ஃப்ரெஷர் ஹையர் பண்ணி கூட அவங்க கோபால் ட்ரைனிங் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க சில எம்என்சிஸ் கம்பெனி. எம்என்சி கம்பெனி பெருசாக இல்லை, யாரும் சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் அசஞ்சராக இருக்கட்டும் இல்லை காக்னசண்டாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனிலாம் ரொம்ப கோபால் இன்னுமே நம்பி இருக்காங்க சரியா. ஸ்டில் அவங்க கோட்லாம் மாற்றிட்டு இருக்காங்க கோட் பேஸ்லாம், பட் ஸ்டில் கோபால் இருக்குது. பேக் அப்ளிகேஷன்லாம் கோபாலை வச்சு இன்னும் பேக் எண்ட் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. இதை வச்சுமே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க கோபாலை வச்சு. ஸோ அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா சி. சிக்கு முன்னாடி ஒரு லாங்குவேஜ் இருந்தது, அதுக்கு பேர் பி. ஓகே, ஸோ பியை பற்றி நம்ம ரொம்பலாம் பேசின அவசியம் கிடையாது, பிகாஸ் அது ஒரு ஃப்ளாப் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் ஜாவாலாம் வந்தது. ஓகே, ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பியர்ட் சொல்லியவங்க சி ஃபஸ்ட் அப்பியர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1995. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்கும் அதுக்கும் 70s இதுக்கும். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி லாங்குவேஜஸ் வந்து நிறையா இயராச்சு. இன்றைக்கு வரைக்கும் இந்த சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன், அண்ட் தென் அது நான் போக்கத்தில் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா டில் நவ் அன்னைக்கு 1995 வந்தது. 1995 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது லைக் டெவலப்பர்ஸ்லாம் அதை வச்சு ரொம்ப ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறதுனால நான் ஹை லெவல் லோ லெவல் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இப்படியே. ஸோ ரொம்ப ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெவலப்பர்ஸ்லாம், போய் ஜாவா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒரு அடுத்து ஒரு 10 இயர்ஸ்க்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதில் எழுதிட்டாங்க ஜாவாக்கு. ஓகே, ஸோ அடுத்து டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆகும்போது கூட ஜாவாவும் சேர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு எம்என்சி கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஒர்க் போனீங்கன்னா கூட, நாளைக்கு ஒரு எம்என்சி கம்பெனி ஜாப் கிடச்சி போனீங்கன்னா கூட
ஜாவா இல்லாம அங்க அந்த கம்பெனில இருந்தாரு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஜாவாவே நாங்க யூஸ் பண்ணாலும் ஒரு சின்ன பார்ட்ல அவங்க ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜாவாவோட டிமாண்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 100 வருஷத்துக்கு ஜாவா இருக்கும் கண்டிப்பா, ஜாவாக்கெல்லாம் அழிவே கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். சேம் சிகோ அப்படிதான் இருக்கு. ஏன் கோபால்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க, எப்போ 1960ஸ்ல வந்து ப்ரோக்ராம் எல்லாமே இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்னும் பேங்க்லலாம் ஏன்னா சிட்டி பேங்காக இருக்கட்டும், அமெரிக்கன் பேங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய இன்டர்நேஷனல் பேங்க், ஸோ அவங்க எல்லாமே கூட கோபால் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாவா இது எல்லாமே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, ஒன்று ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அண்ட் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா கிட்டத்தட்ட இப்படி சொல்கிறேன், நான் ரொம்ப டெப்த்தாக சொல்லுறதுல நம்ம அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு நம்ம வேலையை ரிடியூஸ் பண்ணிவிடும் நம்ம சொல்கிற வேலையன்னு வச்சுக்கோங்களேன். லோ லெவல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் நீ இவ்வளோ மெமரி எடுத்துக்கணும், இவ்வளோ தான் லைக் என்ன சொல்கிறது என்னோடய சிஸ்டம்லேருந்து இவ்வளோ தான் நீ ஸ்பேஸ் எடுத்து ரன் பண்ணணும் அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அவ்வளோ ஒர்க் நமக்கு இருக்காது, நீ ஜஸ்ட் நெட்வொர்க்கை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாவாலாம் அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹை லெவல் ப்ரோக்ராம். சிஏவுமே சிஏவே ஃபஸ்ட் ஹை லெவல் சொன்னாங்க, அப்புறம் லோ லெவல் அந்த அது ஒரு பெரிய டிபேட்டே நடக்கும் சி ஹை லெவலாக லோ லெவலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக இல்லை லைக் இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. பைத்தான் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி நிறைய இடத்துல பைத்தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ்லையுமே பைத்தான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சின்ன ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையனே பைத்தான் படிக்கிறான். ஓகே, ஸோ பைத்தான்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த காலேஜஸில் எடுத்துகிட்டு வரல பெருசாக, ஸோ இன்னும் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்போவே அது ரொம்ப பெரிய டிமாண்டாக இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட். ஈவன் நம்மளும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் படிப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே, அண்ட் தென் நான் உங்களை எப்படி நான் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லி கொடுக்க போகிறேன்னா லைக் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா நீங்களே உங்களை லேர்ன் என்ன சொல்ல செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு நான் உங்களை சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நான் என்ன ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அண்ட் தென் இப்போது முக்கியமாக கதைக்கு வருவோம். என்ன லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படித்தா நல்லது அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. C++ படிங்க, அப்படி இல்லைன்னா சி படிங்கன்னு வாங்க. ஓகே, C++ இல்லை சி ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் C++ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஜாவாவோட பாதி கான்செப்ட் C++ வரும். ஓகே, எல்லா லாங்குவேஜும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் எப்படி பில்ட் பண்ணுறாங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா ஒரு லாங்குவேஜில் இருந்து தான் இன்னொரு லாங்குவேஜை பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா சி இல்லைனா பைத்தான் கிடையாது. பைத்தான் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் லேர்ன் பண்ணுறது, பட் சி ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணி தான் பைத்தான் வந்து ரன் ஆகிட்டு உள்ள எல்லாமே சி கோட்லாம் இருக்குது பைத்தானுக்குள்ள. ஸோ அதை எதுவும் யாரும் வெளியே அவ்வளோ பேச மாட்டாங்க. ஓகே, பட் அது என்ன சொல்கிறது லைக் அப்படி தான் பில் பண்ணது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை என்ன சொல்கிறது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படி இல்லைனா டோட்டலாக எவால்வ் ஆகிருக்கும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்டை ஓவர் கம் பண்ணி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சி இப்படிலாம் C++ படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் C++? சி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நமக்கு நான் கூப்பிட்ற 1970ஸில் வந்த லாங்குவேஜ், அதையே நம்ம இப்போ பார்க்குறோம். சி வச்சு ஸ்டில் சி யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சியை. ஓகே, ரொம்ப ரொம்ப பெரிய இடம், ரொம்ப பெரிய இடம்னு நான் சொல்லும்போது சி இல்லைனா அன்றைக்கி சி ப்ரோக்ராமிங் வந்து டெனிஸ் ரிச்சி வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா சி இவர் தான் டெனிஸ் ரிச்சி. ஓகே, ஏதாவது கொஞ்ச நாள் கூட சேர்ந்து போயிட்டாரு ஓகே 11ல சேர்ந்துட்டாரா. ஓகே, ஸோ இவர் வந்து லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் வந்து பில்லியனர் ஆகிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆக்சுவேட்டர் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ இவர் அன்னைக்கு மட்டும் அன்றைக்கி சி ப்ரோக்ராமிங் ஒரு டீமோட சேர்ந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா ஸ்டில் இன்னைக்கு நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குமான்னு கூட தெரியாது. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸ்டில் இன்றைக்கும் நம்மளோட மொபைல் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கர்னல் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கர்னல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், செட்டிங்ஸில் பில்டு வெர்ஷன் கர்னல் வெர்ஷன் அப்படின்லாம் எழுதியிருக்கோம். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் ஃபோனில் எடுத்துகிட்டு அபோட் ஃபோனில் போய் பார்த்தீங்கன்னா கர்னல் வெர்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னல் அப்படின்னு ஒரு விஷயத்தில் நின்றுடும். அதுதான் பேசிக். ஓகே, ஸோ இருங்க நான் வந்து இப்போ அப்படின்னா டாபிக் சேஞ்ச் ஆகிறேன் அதையும் சொல்லிடுறேன். ஓகே, கர்னல் அப்படின்னா என்னென்னா சாரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளே அப்படியே கர்னல் எடுத்துகிட்டு வரேன் இந்த டாப்பிக்கை. ஸோ ஃபஸ்ட்டு கர்னல்ன்ற சொல்லிடுறேன் பிகாஸ் இது ரொம்ப கோரான ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஓகே, இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜோட சொல்கிறேன். அண்ட் தென் நம்ம வந்து அப்படியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக் ஆகிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கர்னல் அப்படின்றது என்னென்னா இதை மட்டும் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கர்னல் என்னென்னா கர்னல் இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அட் த கோர் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
சிஸ்டமோட கோரே கர்னல் தான். இப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் எப்படி கோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு வந்து கர்னல் தான் கோர். ஓகே, ஸோ இந்த கர்னல் என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேனே, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், போகிறோம் ஒரு 30,000 ஹெட்செட் வாங்கி டக்குன்னு மாட்டுறோம், பாட்டி நல்லா கேட்குறோம், தூக்கி போட்டுறோம், அடுத்து ஒரு 10,000 ருபீஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹெட்செட் வாங்கி மாட்டி கேட்டுருக்கோம். ஸோ ஹார்ட்வேர் என்ன ஹார்ட்வேர், லைக் லோ லெவல் ஹார்ட்வேர், சீப்பான ஹார்ட்வேராக இருக்கும், ஹை லெவல் ஹார்ட்வேராக இருக்கும், என்ன போட்டாலும் நம்ம டிவைஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா. நம்ம அதை போட்டாலும் ப்ளே பட்டன் ஆகுது, அதை நீங்கள் என்ன சொல்கிறது, அதை வச்சு கூட நீங்கள் குவாலிட்டிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எல்லாமே லைக் சிங்க் ஆகுது இல்லையா. அந்த நம்ம சாஃப்ட் என்ன சொல்கிறது, நம்ம பாட்டு இங்கே நெக்ஸ்ட் பண்ணால் நம்ம ஹெட்செட்டும் மாறுது இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்னல் வழியாக தான் நடக்குது. கர்னல் என்ன பண்ணும் பேசிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் அப்படி இணைக்கிற வேலையை பார்க்குறது தான் கர்னல். ஓகே, ஸோ இப்போது கர்னல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ நம்மளால் அவ்வளோ ஹார்ட்வேர்ஸை நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியும், அவ்வளோ என்ன சொல்கிறது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஸ்பீக் பண்ணிக்கும், பேசுகிறதுக்காண்ட ஒரு நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஒரு கர்னல் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு எதுவும் இங்கே பாருங்களேன், இது ஒரு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்றது நீங்கள் என்ன அப்ளிகேஷன் என்ன சாஃப்ட்வேர் வேணால் எடுத்துக்கலாம் சரியா, என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் கூகுள் மேப்ஸாக இருக்கலாம், நல்ல ஜிபே எது வேணும் வாட் எவர் உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் நடுவில் கர்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு அது ஒரு கர்னல்ன்றது என்ன எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 500-1000 லைன்ஸ் கோட் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த கோட் என்ன பண்ணும், நம்மளோட மெமரி கூட மெமரி டிவைஸஸ் சிபியூ எல்லாத்துக்குள்ளையும் கம்யூனிகேட் பண்ணுறோம் சரியா. ஸோ இந்த கர்னல் இருக்குல்ல, அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ கர்னல் அப்படின்றது, இந்த கர்னலை வந்து சி ப்ரோக்ராம் வச்சு தான் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டில் இதை வந்து சி வச்சு தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படியே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டாபிக் போயிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ கோரான விஷயத்தையும் சி வச்சு எழுதிட்டு இருக்காங்க, இன்னமும் சில விஷயங்கள் சியால் பாசிபிள் ஆகிட்டு இருக்கு, ஈவன் மற்ற விஷயங்களால் பண்ண முடியாது சி வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப இதில் வந்து நமக்கு நிறையா ஒர்க் இருக்கும் சியில், சில விஷயம் நிறைய விஷயத்தை நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியிருக்கும் ப்ரோக்ராம் பண்ணும்போது. பட் இந்த ஜாவாவில் அப்படின்லாம் மற்ற லாங்குவேஜில் பைத்தானில் போனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேரே பண்ண வேண்டாம். பட் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் ஒரு நல்ல பெரிய டெவலப்பர் ஆகிட்டீங்க, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய ஆப் வைக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சீல நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா யூ கேன் சர்வே, என்ன சொல்கிறது, எல்லாம் வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் போய் சர்வே பண்ணிக்கலாம், இங்கே கஷ்டப்பட்டால் போதும் பா எங்கே வேணால் போய் பொழைச்சிக்கலாம் பண்ணோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் சீயை வந்து சில பேர் கடல் மாதிரி ரொம்ப பெருசு அப்படின்வாங்க, பட் நம்ம அந்த கடல்களெலாம் போகும்போது கிடையாது, அதோட பேசிக் கான்செப்ட் சீலேருந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேசிக் கான்செப்ட் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு கான்செப்ட் இருக்குது, அது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கப்புறம் சீயை விட்டுருவோம், நம்ம அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஸ்விட்ச் ஆகிடுவோம். ஓகே, இது ஏன் அப்படி நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னா, நாளைக்கு நம்ம இந்த லாங்குவேஜில் எந்த நாளைக்கு உங்கள் இண்டஸ்ட்ரியிலே ஒரு லாங்குவேஜ் விட்டு இன்னொரு லாங்குவேஜ் ஸ்விட்ச் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த இப்போ நம்ம இப்போயே நம்ம அதுக்கு அஜய் என்ன சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் நம்ம ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சி ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த கர்னல், அப்புறம் பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ஸு, இப்போ புதுசாக கரண்ட்டில் ட்ரெண்டாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ட்ரெண்டாக இருக்குது, லைக் பைத்தான்லாம் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சி உங்களுக்கு சி ப்ரோக்ராம் ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நீங்கள் அப்டேஷனாக சொல்கிறது டக்கு டக்கு நீங்களே ஒரு ஓவர் நைட்டில் படிக்கலாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் நீங்கள் சிஏ மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, அதே மாதிரி சம்டைம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இதையும் லைக் கிவ் அப் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் இதை நம்ம இது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கூல் சில கூல் விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம், கூல் டிங்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். எப்படி எப்படின்னா ஒரு நம்மளே ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு என்ன சொல்ற வெதர் அப்ளிகேஷனாக இருக்கும், குட்டி குட்டி கால்குலேட்டர்ஸ் இல்லை ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன் நம்மளே யூஸ் ஒர்க் பண்ணி ஒரு பில்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். ஓகே, ஸோ அப்புறம் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க எந்தெந்த விஷயங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு இட் ஒர்க்ஸ், அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்களே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டக்குன்னு எடுத்து படிச்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தென் இப்போயே சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் விட்டுறது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு டூல் மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு ஸ்பேனரோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டிங் பிளேட் சம்திங் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ நம்ம ஒர்க் பண்ண போகிற விஷயங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும், எந்த இடத்துல எந்த யூஸ் பண்ணுமோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஸோ இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஒரு சின்னதாக ஒரு நான் ரொம்ப டெப்த்தாக வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு உள்ள தேடியே எடுக்கல, வாட் இஸ் வாட் ஐ மீன் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குது கரெக்டாக என்ன இருக்குது, ஐ மீன் சாரி இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது இண்டஸ்ட்ரியில் என்ன இருந்தது, அப்புறம் அதோடய யூஸ் என்ன,
அப்படின்றதான் இருக்கேன். அப்புறம் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க, சிஎம் மட்டும் எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதில் எதனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்லை வாட் எவர் என்ன வேணால் கேளுங்களேன். என்னால் முடிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன். பத்தி
சொல்கிறேன் அப்படியே ஒரு சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க இந்த டாட் காம். முடிஞ்சால் இன்னைக்கு நைட்டே ஓப்பன் பண்ணி போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க கிட்டப்பில். ஓகே, கிட்டப் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்மு. இந்த பிளாட்ஃபார்ம் என்னென்னா லைக் ஒரு ஃபேஸ்புக் மாதிரி சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். ப்ரோக்ராமர்ஸ்லாம் கூடியிருக்கிற ஒரு ஃபேஸ்புக்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் கோட்லாம் இங்கே நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். வேர் த வேர்ல்ட் சாஃப்ட்வேர் பில்ஸ் வேர் த வேர்ல்ட் பில்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கோட் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு விஷயங்கள் கோட் பண்ணி எல்லாத்தையுமே இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட என்ன சொல்கிறது, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இதில் தான் அக்கௌண்ட் வச்சு சாஃப்ட்வேர்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர்லாம் எங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கிட்டப், இந்த மாதிரி நிறையா அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிட்டப் பண்ணுறது. ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் கூட வாங்கிட்டாங்க காசு. ஓகே, அந்த கருத்துலாம் வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாவல்ஸ் கிட்ட வரும். டாவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இருக்கா, இதான் லினக்ஸ் கர்னலோட லைக் கோட் சோர்ஸ் கோட், இதான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சி இந்த ப்ரோக்ராமிங் இந்த இதான் லினக்ஸ் கர்னலோட சோர்ஸ் கோடு. இதெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க, இன்னும் உள்ளே போய் காட்டுறேன். இந்த பைக்கெல்லாம் பார்த்தேன். சி இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது. அவரும் பைத்தான் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க, பட் 0.1% தான் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபுல்லாகவே 98.5% வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் தான் இன்றைக்கும் லினக்ஸ் கர்னல் வந்து எழுதிட்டு இருக்காங்க. இதான் லினக்ஸ் கர்னலோட சோர்ஸ் கோட். ஓகே, ஸோ நான் சும்மா போய் பார்க்குறேன், சம்திங் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி கோடு இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏடிஎம் ஒன்று இருக்குது, மெயினாக எதுவும் போயிட்டே தான். சி இந்த மாதிரி கோடு வந்து இப்போ பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் தென் கொஞ்சம் ரெண்டு மூணு கிளாஸ்க்கு அப்புறம் என்னடா இவள் தான் எழுதிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கலாம். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸான சீல் எழுதிட்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்னமும் இவர் உட்காந்து கோட்லாம் படித்து பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டில்னா இப்போ கூட ரீசெண்டாக அதை அப்டேட் பண்ணார், நான் வந்து புது லினக்ஸ் கர்னல் விட போகிறேன், அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது வேர்ல்டு அப்படின்ற மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருக்காரு. இவர் கூட சேர்ந்து ஒரு இன்னும் நிறைய பேர் கான்ட்ரிபியூட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, எத்தனை பேர்னா லைக் இப்போ மோர் தென் 5000 பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவருக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களோட ஐடியாஸை கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க லைக் தட். இவங்களும் கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி கமிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கமிட்டுன்னுவாங்க, இதெல்லாம் கமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் கடைசியாக என்ன சேஞ்சஸ் எப்போ வந்தால் 11 hours ஆகும், டில் நவ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. 5 days ஆகும், 4 days ஆகும், சம்திங் 5 months ஆகும், சாரி. இங்கே இவ்வளவும் டெய்லி வேர்ல்டு வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது, டெய்லி என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சம்மன் யாரோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த லினக்ஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு ரிசியூமில் போட்டிங்கன்னா அதுவே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நான் லினக்ஸோட கர்னலுக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ட் இருந்தால் போதும், யூ ஆர் இன் எனி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ன்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸ், மனுஷன் எல்லா நாளும் ஆக்டிவாக தான் இருந்திருக்கோம் அப்படின். ஸோ அதெல்லாம் க்ரீன் கலர்ல காட்டும். ஸோ முடிஞ்சால் கிட்டப்பில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் மட்டும் சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நமக்கு நிறையவே தேவைப்படும். ஏன்னா நம்ம ரெசியூமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டப்போட ப்ரொஃபைல் தேடுவாங்க. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டு கிட்டப் லிங்க் இருக்கா பாரு, உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோடு, உங்களோட நீங்கள் சின்ன சின்ன ப்ரோக்ராம் எதுலேருந்து பண்ணாலும் எல்லாமே இங்கே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி கிட்டப்பில் நிறைய லினக்ஸ் சர்வர்னு ஒரு மனுஷன் இருக்காரு, இங்கே நிறையா இல்லையா நிறைய மனுஷங்க இருப்பாங்க. இங்கே மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டருந்துமே ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி நம்ம இங்கே வந்துட்டோம், லினக்ஸ் டவர்ஸ் கற்றுக்கலாம் போய்ட்டோம். இட்ஸ் ஓகே. அண்ட் தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டெப்த்தாக இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓரா என்னென்ன என்னென்னலாம் இருந்தது என்னென்னா இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் இப்போது நான் வந்து ஹவு ரியலி ப்ரோக்ராம் ஒர்க்ஸ் அப்படின்றத சொல்கிறேன், சரியா? ஸோ இது வரைக்கும் இந்த கதை இந்த கிட்டப் இதெல்லாம் ஓகேல உங்களுக்கு புரியுதுல்ல? இல்லை தேவையில்லாத தான் நீங்கள் ஜங்க் மாதிரியே சொல்லி இல்லை ஓகேல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த கிட்டப் இதெல்லாம் தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இதுதான் பிளைண்ட் தெரியாமல் ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு ஏதோ எதுக்காக பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சீல வேறு ஒன்றும். ஓகே, இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதோட ஆத்தர்ஸு வருஷங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது எப்படி இருக்கிறது பார்த்தோம். ஸோ நான் இப்போ புதுசாக எழுதணும்னு நினைக்கிறேன் ஹவு ப்ரோக்ராம் ஒர்க்ஸ். இது வந்து நீங்கள்னு வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? நடுவில் இருக்கார் பார்த்தியா, இவருங்க பேர் தான் கம்பைலர், சரியா? கம்பைலர் என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட வந்து கோடை வாங்கிப்பார், உங்க
கிட்ட கோட வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கீபோர்டு வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். எல்லாம் ஒழுங்காக இருக்கா, கோடில் எதனா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு லைக் இவர்கிட்ட சொல்லுவார். இவர் வந்து என்ன சொல்வார், இல்லை இல்லை இதெல்லாம் பக் இருக்கு எரர்ன்ற சப்ஜெக்ட் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட திரும்பியும் எப்போதையும் மெசேஜ்லாம் காட்டுவாங்க. ஸோ முக்கியமாக ஒரு கம்பெயிலர் எப்படி பார்க்கலாம்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி பார்க்கலாம். நம்ம நான் ரொம்ப 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 மேல் லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப டெப்த்தாக இல்லை. ஓகே, இன்னும் கம்பெயிலர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கலாம் நம்ம படிக்கலாம் போது ஃபியூச்சர் கிளாஸஸில். பட் கம்பெயிலர்ன்றது என்னென்னா, ஒரு ஒரு எரர் செக்கர்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு என்ன சொல்கிறது ப்ளஸ் எல்லாம் எரர் செக்கர், ஏன்னா அது ஒரு எரர்லாம் கொடுத்துருவது. அப்புறம் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம், கம்பெயில் பண்ணுவோம் ஃபஸ்ட்டும் கூட, அதுக்கப்புறம் பார்ப்போம் எத்தனை பக் இருக்குது எத்தனை எரர் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ நம்ம கோட் ரன் பண்ணுறவர்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இந்த கம்பைலர் தான். இந்த கம்பைலர் தான் ஒரு பேசிக் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு இது மாதிரி, அவரை வச்சு தான் எல்லா ஒர்க்ஸும் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கம்பைலரே என்ன பண்ணுவார்னா, நம்ம கொடுக்குற கோட்லாம் அந்த பைனரியாக மாற்றுறது அது எல்லாத்தையுமே இவர் பார்த்துப்பார். ஸோ இவர் தான் மேட்ரு சி கம்பைலர் தான். கம்பைலர் மட்டும்தான் போதும் கோட் ரன் பண்ணிப்பேன் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜாவா கம்பைலர், சி கம்பைலர், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கம்பைலர் இருக்கும். கம்பைலர் இல்லாமல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்காது. ஸோ இதுதான் பேசிக் கம்பெயிலர். இது நம்ம கம்பெயிலுமே ரொம்ப பெருசாக எடுக்கல, நீங்கள் நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தியரியாக கொடுத்தோ இல்லை அது நம்மளாக இருக்காது. ஸோ நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இருக்கும். பட் கம்பெயிலர்னா என்ன அப்படின்னு மட்டும் ஒரு ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் அடுத்த டாப்பிக்கே போயிடுறேன். ஓகே, நோ இஷ்யூஸ், அடுத்த டாபிக் போயிடுறேன், அடுத்தது சொல்லுவோம். ஸோ அடுத்த டாபிக் என்ன, மெமரி. மெமரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ப்ரோக்ராமிங்கில். ஓகே, நம்ம பாட்டுக்கு நிறைய மெமரி யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு ஒரு மெமரி எடுத்துக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஹாய் அப்படின்னு அனுப்புகிறீங்க இல்லையா, நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம்ல, அது எவ்வளோ மெமரி எடுத்துக்கும் தெரியுமா, 2 bytes எடுத்துக்கும். ஓகே, ஹெச்க்கு ஒரு பைட்டு, ஐக்கு ஒரு பைட்டு, 2 bytes எடுத்துக்கும். சரியா, ஸோ 1 byte அப்படின்னு போய்ட்டு 1 MB வச்சுக்கலாம். எப்படி தான் நம்ம பார்க்குறோம், ஒரு MB 1 MB எல்லாருமே தெரியும். அதோட போனால் கேபி இருக்கும். ஓகே, நான் கேபி கேபின்றது 1000 KB சேர்ந்தால் ஒரு MB. இந்த கதையெல்லாம் தெரியும், மேபி நம்ம மொபைல் டாப்அப்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு MBனாலே இத்தனை பைட் இருக்கும். ஸோ இன்னும் பேக்கில் போனால் கேபியில் போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்பர் சொல்லுவாங்க இல்லையா, சி 1000 byte, ஒரு கேபினா 1000 byte. ஸோ நீங்கள் அனுப்புகிற ஹாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட் எடுத்துக்கும், சாரி 2 byte எடுத்துக்கும். ஹெச்ஏஐ அப்படின்னா 2 byte, ஹெச்ஏஐனா 3 வரும், வெறும் ஹெச்ஐனா 2 byte, ஒரு கேரக்டருக்கு 1 byte அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்லேயும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், நிறைய மெமரிஸ் எடுத்துட்டுருக்கோம். பட் இன்றைக்கி டேட்டில், டுடேஸ் டேட், 2022 மெமரி வந்து ஒரு மேட்ரே கிடையாது. மெமரி அப்பா மேட்ரு, மெமரி இல்லாமல் அப்பா யாருனா கோடு பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செக், அது ஒரு குட் ப்ராக்டிஸ்னு வச்சுக்கலாமே. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம விஆர் நேட்டிவ்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலத்தில் ஒரு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து 1956 ஒரு ஹார்ட் டிஸ்க், 5 MB, வெறும் 5 MB ஹார்ட் டிஸ்க். இது உங்களை பெருசாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 5 MB, இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே 5 MB வந்துடும். பட் அன்னைக்கு வந்து அவ்வளோ மெமரி வந்து அவ்வளோ கன்சியூம் பண்ணும், அவ்வளோ பெரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் ஸ்டில். நீங்களே மேபி தமிம் சாரே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறையா, ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமான விஷயங்களா இருக்கும். அவங்களோட ஸ்மால் ஒரு சின்ன வயசு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களா இப்போ அசால்ட்டாக பண்ணுறீங்கன்னு. ஸோ பட் இதான் ஃபேக்ட். தம்பி நான் ஒன்றும் அவ்வளோ பழசு இல்லைப்பா, அவ்வளோ பழசு இல்லையா, சரி ஓகே, நமக்கும் முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கும் முன்னாடி. ஸோ அவ்வளோ விஷயம். ஸோ கோடு பண்ணும் போதும் இந்த மெமரிஸ்லாம் நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவ்வளோ கம்பைல் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம கம்மியாக இம்புட் கொடுத்தா சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது எல்லாமே கோடில் என்ன பார்க்குறாங்கன்னா ஃபாஸ்ட் தான் பார்க்குறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி தான் பார்க்குறாங்க. எப்போ அப்படி கோட் ஃபாஸ்ட் ஆகுதுன்னா, நம்ம நேற்று அல்கோரதம் எழுதணும் இல்லையா, அப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து தமிழ் வந்து ஒரு அல்கோரதம் சொல்லியிருந்தார், எல்லாத்தையும் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களே வந்து லைக் ஆல்டர்னேட் வழியில் போகலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்டர்னேட்னா கம்மி வேலை, ஜஸ்ட் நான் பார்த்தா மட்டும் போதும், நான் கேல்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் நீங்கள் இருக்கிற ப்ரோக்ராமிங். ஸோ அதுக்குமே எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சரியா, ஸோ இப்போ நம்ம மெமரிக்கு போகலாம்.
மாதிரி கூட போய் நான் டேட்டாவை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், டேட்டா யூஸ் பண்ணி தான் கோட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம கோட் பண்ணுறது, நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மூணு விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று வந்து டேட்டா, இன்னொன்று வந்து கோட், கோட் இல்லைனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். இந்த மூணு விஷயம் தான் தேவைப்படும் சொன்னேன். ஸோ இந்த டேட்டா, இந்த மெமரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே என்ன சொல்கிறது, ஒன்றுக்குள்ள ஒன்றுன்ற மாதிரி. ஸோ இப்போ டேட்டாவை பற்றி மெயினாக, இப்போ டேட்டாவை வந்தால் என்ன மாதிரி டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோன்றது தான் நான் டேட்டான்னு சொன்னேன். நம்ம மோஸ்ட்டாக இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே டெக்ஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். கோடு வந்து லைக் இப்படி சொல்லுவோம், பிக்சராக போகலாம் கோட் அடிக்க போகிறது கிடையாது, எல்லாமே கோட் லைக் எல்லாமே டெக்ஸ்ட் இந்த ஃபார்மெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டுமே ஒரு டெக்ஸ்ட்டாக தான் கன்வெர்ட் ஆகுது அட் எண்டில். நீங்கள் என்ன இப்படி இமேஜ் கொடுத்தாலும் சரி, எல்லாமே டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு 0s and 1s இல்லை பைனரிஸ் அப்படிலாம் தான் கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கலையா. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை வச்சு தான் நம்ம அந்த டிஜிட்டல் ஃபார்மெட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன டேட்டா ஃபுல் டீல் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் நம்ம என்ன சொல்கிறது, ஐ மீன் இதெல்லாம் வச்சு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அடுத்த ஃபர்தராக மூவ் பண்ண முடியும், ரைட். ஸோ நான் என்னென்ன டேட்டாஸ் கூட மூவ் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். Okay, we get a
நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் தான் இருக்கோம். மேக்ஸிமம் சி ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ரோக்ராமிங் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே தான் கதை இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் சைஸ் அடிச்சுக்கும் எல்லா இதான் ஓரளவுக்கு ஃபாதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இந்த மாடர்ன் ஏஜில். ஓகே, அது முன்னாடிலாம் இருக்குது பட் சொல்கிறேன். ஸோ இன்டீஜர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களே, அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டூ கேரக்டர் எடுத்துக்கோ, யூஸ்வலாக ஃபோர் எடுத்துக்கோ. சரியா, ஏன் இந்த மாதிரி யூஸ்வல் அட்லீஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, லைக் சில சி ப்ரோக்ராமிங்கில் நான் சொன்னேன் கம்பைலர் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சி ப்ரோக்ராமிங்க்கு வந்து நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது பட் மோஸ்ட்டாக கம்பைலர் நான் சொன்னல கம்பைலர் தான் நம்மளோட கோடை வந்து கம்பைல் பண்ணோம் எல்லாமே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது. லைக் அதான் ஒரு எரர் செக்கர் சம்திங் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அதோட அதுலேயே பார்த்தீங்கன்னா சில டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்னா ஜிசிசி கம்பைலர்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அவ்வளோ பெரிய கோடு கோடு கம்பைலர்லாம் என்னென்னா உள்ளேயும் கோடு தான் அடிச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே கோடு தான் இருக்கும். அதை ஒரு இன்ஜின்னு சொல்லுவாங்க, கம்பைலர்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு கம்பைலர், அது ஒரு 15 மில்லியன் லைன்ஸ் கோடு அடிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு ஜிசிசி கம்பைலர். இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டில் எல்லாருமே ஜிசிசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா டர்போ. இந்த ப்ளூ ஸ்க்ரீன் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன், நீங்கள் காலேஜஸில் எங்கன்னா இல்லை படத்தில் ஏதோ இடத்துல. ஸோ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் தான் டர்போ சி கம்பைலர். யா இந்த ப்ளூ ஸ்க்ரீன்லாம் எங்கெல்லாம் பார்க்கணும், டர்போ சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிடலாம். சரியா, இந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து ஜிசிசியில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க நல்லா, ஆனால் இன்டர்வியூவில் வந்து டர்போ சியில் போய் போடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து சில பேர் கொஞ்சம் கிணறுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது நம்ம கோட் ரன் பண்ணுறீங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அவங்க பெரிய மேஜர் சேஞ்சஸில், பட் அப்படி இருந்தாலுமே ஒரு நமக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டாக ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாம் கூட இன்டர்வியூவில் பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு எப்படி இப்போ எப்படி சொல்கிறது, காலேஜ் டேஸில் இல்லை கேம்பஸ்லாம் இந்த மாதிரி பார்ப்பாங்க, அதான் வேறு ஒன்று. ஸோ இசிசி டபோசி, ஸோ இந்த கதைக்கு வருவோம். இப்போ நம்ம சைட் இந்த மாதிரி ரெண்டு மல்டிபிள் கம்பைலர்ஸ் இருக்குது சிக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கூட வந்து ரன் ஆகும். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் மல்டிபிள் கம்பைலர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும், பட் எல்லாமே ஒரே விதத்தை தான் பண்ணோம். நம்ம ஒரே சி கூட தான் கன்சியூம் பண்ணோம், ஜஸ்ட் வேறு வேறு ஆள் எழுதியிருப்பாங்க அந்த கம்பைலர், பட் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 பைட்ஸ் இல்லைனா பைட்ஸ் தான் இருக்கும், சைஸ் இன் பைட். ஓகே, ஒரு கேரக்டர் நான் சொன்னால் ஒரு ஹேன்னு சொல்லணும் இல்லையா, ஒரு கேரக்டர் ஹை ஹெச்னா ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கேர்னா ஒரு பைட் தான் எடுத்துக்கணும். சரியா, ஸோ ஒரு ஃப்ளோட்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெசிமல் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே, இதெல்லாம் ஃபார்மட் ஃபெஸ்டிவல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வேணாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, ஃப்ளோட்லாம் நீங்கள் ஒரு டெசிமல் பாயிண்ட் நீங்கள் ஒரு ஃபோர்ல யூஸ் பண்ணிங்கன்னா 4 பைட்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் ஒருத்தவங்க ஒரு டெசிமல் நம்பர் ஒருத்தவங்க ஹையர் பண்ணிங்கன்னா 4 பைட் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்கள் டேட்டா வந்து 4 பைட் போவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டபுள் இந்த மாதிரி நிறையா இருக்கும், இதுக்கெல்லாம் நம்ம போவேணா. பட் இப்போதைக்கு நம்ம இன்ட்டு கேரு ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரிங் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா சீல வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி. பட் நான் அதையும் சொல்கிறேன், ஸ்ட்ரிங் வந்து நம்ம போக போக கற்றுக்கும். ஸோ நாங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு டைப்லையா. ஸோ இது வந்து சீல இப்போதைக்கு இருக்குது, பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆக்சஸ் பண்ணணும். நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பாது. ஓகே, கொஞ்சம் கழிச்சு சொல்கிறேன் சி ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணுறாங்க சீல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இதெல்லாம் தான் ஒரு யூஸ்வல் சைஸஸ், இவ்வளோ சைஸ் எடுப்போம். இது இந்த சைஸஸ் தான் பார்த்து பார்த்து அந்த இடத்துல கோட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப முக்கியம். பட் இன்றைக்கி வந்து சைஸ் மேட்டரில், பட் எனக்கு ஸ்பீட் தான் மேட்டர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ ஃபஸ்ட் டைம் கோட் ரன் ஆகும், எவ்வளோ ஃபஸ்ட் எனக்கு வேலை நடக்கும் அதான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், இந்த கோடு இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். மேக்ஸிமம் இப்போது ஒதுக்கி போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மெமரி, டேட்டா, இந்த டேட்டா டைப்ஸ், என்னென்ன டேட்டா கூட டீல் பண்ண போகிறோம், நம்ம ப்ரோக்ராம் எழுத போது இந்த மாதிரி டேட்டா கூட தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். இதை தாண்டி நம்ம எந்த டேட்டாவையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படி தான். ஓகே, இங்கே சீல மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நம்ம இந்த டேட்டா மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ இது போதும், நாளைக்கு இந்த மேல இருக்கிற கதையெல்லாம் பார்க்கலாம், டப்பா போட்டு சம்திங் வாட் எவர். அடுத்த கிளாஸ் நான் வந்து சொல்கிறேன் தமிழ் சார் கிட்ட, நான் வெளியே வர போயிட்டு, ஸோ நான் சொல்கிறேன் எப்படி வருது டைம், எப்போ கன்வீனியாக இருக்கோ நான் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு எதாவது புரியாமல் இருந்ததா உங்களுக்கு, நீங்கள் லைக் சம்திங் சும்மா இல்லை தூங்கிட்டீங்களா நடுவில் நிறைய பேர், இல்லை சம்திங் வாட் எவர், இல்லை நான் கொஞ்சம் தூங்கிட்டேன்னு சொன்னாலும் ஓகே, நான் வந்து நான் அப்புறம் கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவும் புரியலல்ல, இல்லை புரியாமல் இருக்கா, இல்லை வாட் எவர், எல்லாம் புரியுது ஓகேல. ஸோ இதான் முக்கியம், டேட்டா டைப்ஸ் ரொம்ப முக்கியம், டேட்டா வச்சு தான் நம்ம கோடே பண்ண போகிறோம். வேற இன்னைக்கு கிளாஸ் போதும் அவ்வளோதான். ஓகே கால் கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.